ஹலோ ரீவெல்லாம் இருக்கீங்க நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னிக்கான கண்டென்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பேசிக்காக ஒரு டேங்க் ரெடி பண்ணணும்னு ஆசை பட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும்னு இருக்கு ஸோ அதுதான் நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெடி டேங்க் தான் ஸோ இது வந்து பேசிக்காக வந்து எல்லா டேபிள் மூலியும் செட் பண்ணலாம் அதனால தான் நம்ம ஒரு ரெடி டேங்க் சூஸ் பண்ணியிருக்கோம் மேலே நல்லா பாலிஷ் பண்ணியிருக்க மாதிரி வாங்குவேன் கிளாஸை ஸோ அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த டேங்க் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஓரளவுக்கு நிறைய மீன் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மாதிரி செட்டப்புக்கு வராதிங்க இது பேசிக்கான ஒரு பீட்டை ஆட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து குட்டி குட்டி ஃபிஷஸ் வந்து டெட்ரா கேட்டகரி ஃபிஷர் கூட ஆட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி செட்டப் பண்ணோன்னு இருக்கவங்க மட்டும் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம் இதெல்லாம் வந்து எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் தான் நான் எல்இடி ஸ்ட்ரிப் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஆக்சுவலாக ஒரு சின்ன டியூப் லைட் மாதிரி இருந்தால் கூட வாங்கி அதை மேலே வச்சிக்கலாம் பட் ஆனால் இந்த எல்இடி ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணும்போது பர்ஃபெக்ட்டாக இருக்கும் என்னுடைய பழைய அடாப்டர் தான் டுவல் வாட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கல அதை பவர் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சம்பிளாக உங்கள் வீட்டிலே இருக்கும் ஒயஃபைல கூட பழைய அடாப்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து கரெக்டாக கொடுங்க இதுக்கு டுவெல் வாட்ஸ் அடாப்டர் தேவைப்படும் ஸோ டுவெல் வாட்ஸ் அடாப்டர் கடையில் கூட கிடைக்கும் ஸோ ஸ்ட்ரிப் போட்டிங்கன்னா வெளியே வந்து பெருசாக அது மாதிரி தெரியாது ஸோ அதனால் வந்து இந்த ஸ்ட்ரிப்பை நான் சஜெஸ்ட் பண்ணுறேன் என்கிட்ட வந்து க்ரீன் கலர் ஒன்று இருந்துச்சு ஒயிட் கலர் ஒன்று இருந்துச்சு நான் இங்கே ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒயிட் தான் ஸோ ஒயிட் வந்து நல்லா பிரைட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ஃபாக்ஸ்டைல் ஸ்டைல் பேண்ட்டுக்கு லைட் தேவைப்படுறதுனால கண்டிப்பாக நம்ம லைட் இதை பவர் பண்ணி தான் ஆகணும் ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாகவே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இது தான் இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ளஸ் அண்ட் மைனஸாக பார்த்து பவர் பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது என்னென்னா தண்ணி பட்டிடுச்சுனா பெரிய ஒரு ஆப்ல தான் போய் முடியும் இது வந்து நம்ம டேங்க் உள்ளதான் ஒட்ட போறோம் உள்ள சொல்கிறீங்க தண்ணி போது படாதான்னு கண்டிப்பாக கண்டிப்பா தான் செய்யும் அதுக்கான ஆப்ஷன்ல நான் சொல்றேன் இப்போ நம்ம வந்து இந்த எல்இ மாதிரி கவர் பண்ணி தான் வச்சிருக்கணும் கண்டிப்பா இதுல தண்ணி பட்டுச்சுன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆக நிறையவே சான்சஸ் இருக்கு பர்ஃபெக்டா பண்ணிக்கோங்க பிளஸ் அண்ட் இதுக்கு டுவெல் வாட்ஸ் அடாப்டர் தேவைப்படுது எங்க வந்து சால்ட்ரிங் பண்ணாலும் கண்டிப்பா இந்த லைட் வந்து ஒர்க் தான் செய்யும் இதுக்கு வந்து நம்ம டேங்குக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ என்னோட டேங்குக்கு பாத்தீங்கன்னா இது இருந்தாலே போதும் ஏன்னா இது ஒரு அடி டேங்குன்றதுனால இது வந்து டபுள் சைஸ் ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க ஈஸியாக வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் அண்ட் மூணு இந்த ஸ்ட்ரிப் ஒரு மீட்டர் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்ச் தான் வரும் டேங்க் நான் பர்ச்சேஸ் பண்ண ரேட் பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ் டோ டோட்டலாகவே வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆச்சு இதுக்கு வந்து கணக்கு பார்த்திங்கன்னா வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸில் முடிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ போக போக பாருங்கள் அண்ட் இதை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து இப்படி ஸ்டிக் பண்ணாலே ஒட்டிக்கும் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணோம் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அப்படியே தண்ணி ஊற்றினேன் கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக்கல் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் ஸோ அந்த மாதிரி வந்து விஷயத்தை பண்ணாதீங்க இதுக்கப்புறம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ஒட்டிட்டு அப்புறம் ஒயிட் டேப் எடுத்துக்கோங்க ஸோ ஒயிட் டேப் எதுக்காக சஜெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குமாதிரி நம்ம வேறு கலர் எதுனா டேப் ஒட்டோன்னா அந்த கலரை தான் இந்த ஒயிட் டெய்லி வந்து எமிட் பண்ணும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வேறு அந்த கலர்ஸும் ஒட்டாதீங்க நல்லா ஒயிட் டேப் எடுத்துக்கோங்க ஒயிட் டேப் எடுத்துட்டு அதை நம்ம நல்லா கரெக்டாக கட் பண்ணி எடுத்து ஒட்டினா பர்ஃபெக்டாக வந்து வேலை முடிஞ்சுது ஸோ தண்ணி பட்டாலும் வந்து அது மேலே தான் படுமே தவிர்த்து அது உள்ளே போகாது ஸோ இந்த மாதிரி வந்து இது மேலே மட்டும் ஒட்டி வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு லைன் ஒட்ட ஒட்ட வேண்டாம் நம்ம ரெண்டு லைனாக ஒட்டிப்போம் அப்போ தான் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ நாள் லைஃப் வருன்றது எனக்கு எக்ஸாக்டா தெரியாது பட் ஆனால் பர்ஃபெக்டாக வேலை செய்யுறது மட்டும் நல்லா தெரியும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் சாண்டன் சாயில் மிக்சர் போட்டாச்சு வந்து நம்ம டேங்கோட ஓரளவுக்கு லுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு நமக்கு இப்போ நம்ம டேங்க்கோடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒயிட் கலர் கிளாஸ் ஒட்டிருக்கனால நம்ம பாக்ரவுண்டில் ஸ்டிக்கர் ஒட்ட தேவை இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒயிட் கலர் இல்லை பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஒட்டினீங்கன்னா பர்ஃபெக்ட்டாக தெரியும் ஆனால் அப்புறம் தண்ணி திரும்ப இருக்கு பார்க்கவே நல்லா இல்லையேன்னு நினைக்கலாம் பட் ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா மாலி ஃப்ரைஸ் தான் ஏன்னா இந்த டேங்குக்கு ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா நம்ம இங்கே ஆக்சிஜன் மோட்டர் எதுவுமே ஆட் பண்ணல ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ணக்கூடிய ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபிஷஸ் ஆட் பண்ணலாம் அப்படி இல்லைனா நம்ம ஒரு பீட்டா ஃபிஷ் ஆட் பண்ணலாம் ஸோ வந்து ஆக்சிஜன் மோட்டர் தேவைப்படாத என்னென்ன ஃபிஷஸ் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணலாம் இந்த ஸ்டோன் மோட்டரும் ஆட் பண்ண முடியும் ஆனால் ஆட் பண்ணால் என்ன பண்ணாலும் பப்புள்ஸ் பட்டு 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 அந்த லைட்டில் வந்து தெளிச்சிடும் ஸோ அதனால் வந்து நான் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ண போகிறது இல்லை இந்த மாலி ஃபைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஃபோர்த் பேட்ச் இதில் ரிலீஸ் பண்ணும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்றது நீங்களே பாருங்க இந்த ஃபோர்த் பேட்ச் குட்டிங்களா கொஞ்ச நாள் வளர வரைக்கும் ஆக்சிஜன் தேவைப்படாது ஸோ இப்போ தான் பிறந்திருக்கிறதுனால இது கொஞ்சம் வந்து இதிலேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் ரிலீஸ் பண்ணேன் ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு இது எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாலிகிட்ட வந்து எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த ரெண்டே ஃபீமேல் தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு பத்து பத்து குட்டிங்களாம் போட்டு நாற்பது அஞ்சு ஐம்பது அறுபது குட்டினு லே பண்ணி வச்சிருச்சு ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த குட்டியும் சூப்பராகவே இருந்துச்சு இப்போ இந்த பேட்சை எந்த அளவுக்கு க்ரோ பண்ணுறதுன்றதை நம்ம டே டு டே அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம் அண்ட் இந்த ஃபாக்ஸ் ஆட் பண்ணிட்ட அப்புறம் இந்த டேங்கே வந்து சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டை வந்து நம்ம டாப்பில் க்ளோஸ் பண்ணாதான் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக டேங்கில் மட்டும் அடிக்கும் இல்லைனா வந்து ஓராக வெளியே கூட வெளிச்சம் இருக்கும் ஸோ டேங்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம வேற ஒரு வீடியோவில் இதுக்கு டாப் எப்படி ரெடி பண்ணுறதை பார்க்கலாம் இப்போ வந்து இந்த ஃப்ரைஸ் எல்லாம் இந்த டேங்க்ல எவ்வளோ அழகாக இருக்குன்றதை நம்ம ஜூம் போய் பார்க்கலாம் பாருங்கள் ஸோ ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது ஃப்ரைஸை ஜூம் போனதுனால கொஞ்சம் பெருசு பெருசாக தெரியும் பட் ஆனால் இதெல்லாம் வந்து மாலி ஃப்ரைஸ் வந்து பலூன் மாலி வந்து டம்போ இயர்ஸ் பலூன் மாலின்றதுனால இது வந்து அந்த இயர்ஸ் கிட்ட அந்த விங்ஸ் இருக்கு பார்த்திங்கன்னா ஸோ அது பெர்ஃபெக்ட்டாக அழகாக ஷேப்பில் வரும் ஸோ அதெல்லாமே இந்த கிளாஸ் டேங்க்கில் வச்சு ரசிக்கிறதுக்கு தான் இந்த டேங்கே ரெடி பண்ணேன் ஸோ இந்த குட்டிங்க வந்து இப்போ பதினோரு குட்டிங்க இருக்கு இதில் எத்தனை குட்டி சர்வே ஆகுது என்னன்றது இந்த டேங்க்லயே வச்சு நம்ம டே டு டே வந்து மானிட்டர் பண்ணுவோம் ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கறது எப்படி இருந்துச்சுன்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேங்க் ரெடி பண்ணிங்கன்னா அதில் என்ன ஃபிஷ் விடுவீங்கறதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதை நீங்கள் நிறைய பேர் சேல்ஸ் கேட்குறீங்க நம்மளால வந்து இப்போதைக்கு சேல்ஸ் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இது குளத்தூர் மார்க்கெட்லேயே கொஞ்சம் கம்மி ஸ்டாக்ல தான் இருந்துச்சு இந்த பலூன் மாதிரி ஸோ அதனால நானே கம்மி பேரை வாங்கிட்டு வந்து இதை ப்ரீட் எடுத்துட்டு இருக்கேன் ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இதை வந்து டெவலப் பண்ணிட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக கொளத்தூர் மார்க்கெட்டில் அவைலபிள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் பக்கத்தில் இருந்தால் கூட நீங்கள் நியர்பை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொளத்தூர் மார்க்கெட்டை விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க இதுதான் என்னோட டேபிள் ஸோ இந்த டேபிள் மேலே தான் நான் செட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது அந்த டேபிள் மேலே இந்த மாதிரி செட் பண்ணணும் இல்லை வேறு எதனா ஒரு பிளேஸில் ஒரு சின்ன டேங்காக வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டேங்கை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிசல்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் நான் உங்களுக்கு கேரண்டி தரேன் அண்ட் மோரோவர் டேங்குடைய ரேட் பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஸ்ட்ரிப் அந்த லைட் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ருபீஸ் தான் இருக்கும் ஒரு மீட்டர் ஸோ இதுவே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருக்குது நீங்கள் கீழே என்ன மாதிரி வேணா கிரேவல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டோன் போட்டிங்கன்னா கூட கம்மியாக ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி ருபீஸ்லேயே அந்த ஸ்டோன்ஸ் ரேட் முடிஞ்சிடும் ஸோ டூ ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஆயிருக்கு அண்ட் ஃபிஷ் வாங்குறது தனி ரேட்டு ஸோ அது தனியாக வச்சுக்கோங்க ஃபாக்ஸில் பேண்ட் பத்து ரூபாய் கூட கிடைக்குது ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் ஒரு பட்ஜெட் டேங்க் பர்ஃபெக்டாக நம்மளால ரெடி பண்ண முடியும் ஸோ இப்போ இந்த டேங்கோடைய ஓவரால் லுக் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்